சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லைன்னா போங்கடா. வணக்கம், இது ஃபாரின் மெசேஜ் சேனல். நான் அருண் கோமதி. ஸோ இந்த வீடியோ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண போகிற 100வது வீடியோ. ஸோ வடிவேல் சொல்கிற மாதிரி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்து இவ்வளோ வீடியோஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து 40 வியூஸ் கூட போயிருக்கு, 40, 50, 100, 200. ஸோ நம்ம எதை பற்றியும் பெருசாக கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா நம்ம பேசுகிற விஷயம் சரியான விஷயம், அது போய் சேர வேண்டிய ஆடியன்ஸ் வந்து இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நம்ம தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கோம். இனியும் இயங்குவோம். ஏன்னா கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட கருத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அது கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொடருவோம். ஸோ இது 100th வீடியோ. ஸோ இந்த 100th வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ரெண்டு ஹேஷ்டேக். ஸோ அந்த ரெண்டு ஹேஷ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா, கலைஞர் கருணாநிதி இருக்கார் இல்லையா, அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு வந்து ரெண்டு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் கரப்ஷன், அதாவது ஊழல்களின் தந்தை அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக்கும், இன்னொரு ஹேஷ்டேக் பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடு, நவீன தமிழ்நாட்டின் தந்தை அப்படின்னு சொல்லியும் ரெண்டு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் எடுத்துக்கோமே. ஸோ ஊழல் அப்படிங்கிறது ஒரு அரசியல் இருப்பது அப்படிங்கிறத சரியா தவறா அப்படின்னு கேட்டோம்னா, நிச்சயமாக தவறான விஷயம். முதல்ல அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அரசு அப்படிங்கிற ஒரு அதிகார மையம் இருக்கு இல்லையா, அரசு என்பதே ஒரு அதிகார மையம் தான். ஸோ அவங்க வந்து ரூலிங் கிளாஸாக இருக்காங்க, அவங்க கையில் பவர் இருக்குது அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபினான்ஷியல், அதாவது பொருளாதார ரீதியான எல்லா விஷயங்களும் அவங்கக்கிட்ட போய் சேர்றது வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும். மன்னராட்சி காலத்துலேருந்தே இதுதான் நம்ம பெருசாக கொண்டாடுவோம் இல்லையா, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். இந்த மாதிரியான மன்னராட்சி காலத்திலேருந்தே அவர் ஒரு அரசன் இருக்கான்னா அவன் வந்து ஒரு பணக்காரனாக தான் இருப்பான், செல்வம் மிகுந்தவனாக தான் இருப்பான். ஸோ அவனுக்கு கீழே இருக்க மக்கள்லாம் வந்து ஏழையாக தான் இருப்பாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, இயல்பாவன்ட்ட இருக்க ஒரு அதிகாரம். ஸோ அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் பொருளாதார ரீதியான ஒரு பலம் இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா, இப்போ காமராசர் இருக்கார் இல்லையா, காமராசர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் தனிப்பட்ட ரீதியில் வந்து கடைசி வரைக்கும் வந்து சொத்து கித்து எதுவும் சேர்க்காமல் ஒரு வாடகை வீட்டில் இருந்தவர். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவரால் அவரோட அமைச்சரவையே அதே மாதிரி வச்சுருக்க முடிஞ்சா? அப்போ இங்கே வந்து அவர் அரசு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அதிகாரம் மிக்கதாக இருக்கும்போது அங்கே வந்து ஊழல் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும், அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறதும் இருக்கத்தான் செய்யும். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த ஊழலை வந்து ஒரு அரசால் தடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, நிச்சயமாக முடியாது. ஏன்னா இங்கே ஊழல் அப்படிங்கிறது கலைக்கோடி சிட்டிசன்லேருந்து, இங்கே இருக்க அரசாங்க அதிகாரிகள்லேருந்து, அரசியல் கட்சியிலேருந்து, தொழிலதிபர்கள்லேருந்து, இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தி முறையிலேருந்து எல்லாமே சேர்ந்தது தான் இங்கே ஒரு ஊழலாக மாறி இருக்கு. அதை வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒழிக்க முடியாது. இங்கே ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு களமிறங்குற தேர்தல் கட்சிகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சுத்த டுபாக்கோத்தனம். ஏன்னா ஒரு தேர்தல் அரசியல் கட்சியால் ஊழலை ஒழிக்க முடியாது. இதுக்கு நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இன்ன வரைக்கும் ஆட்சிக்கே வராத ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட இல்லாத அரசியல் கட்சிகள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் எப்படி கட்சி நடத்துகிறாங்க இத்தனை வருஷமாக, அவங்கள்ட்ட எப்படி சொத்து இருக்குது, அவங்களால எந்த வேலைக்கும் போகாமல் எப்படி இவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளை உங்களை நோக்கி நீங்களே கேட்டுக்கிட்டிங்கன்னா, இங்கே வந்து ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு அதிகாரம் மிக்கதாகவே மாறிடுது. ஸோ அவங்களுக்கு வந்து இயல்பாகவே பொருளாதார வசதிகள் வந்து ஈஸியாக வந்து சேர்ந்துருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அடிப்படையிலிருந்து நம்ம இந்த ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிற ஆசையாக பார்க்கலாம். ஸோ கலைஞர் மேலே வந்து நம்ம ரொம்ப டெமோக்ராட்டிக்காக பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன், வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் கிடையாது. ஸோ சர்க்காரியா கமிஷனும் வந்து இதாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலேயே வைக்கணும்னா 2G-யை சொல்லுவாங்க. ஸோ 2G-யும் வந்து ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அப்படி லீகலாக பார்த்தோம்னா அவங்க மேலே வந்து ஊழல்வாதிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து எந்த முகாந்திரமும் இல்லை. ரெண்டாவது வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு வந்து ஒரு முகாந்திரம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சிஎம்மாக இருந்திருக்காரு. ஸோ அவர் செஞ்ச சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரி முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லலான்னு நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ அப்படி பார்த்தோம்னா ரேஷன் கடை இருக்குது இல்லையா. ஸோ இந்திய அளவுலேயே வந்து அரிசி மளிகை உள்ளிட்ட விஷயங்களை வந்து ஒரு கவர்மெண்ட் தரப்புலேருந்து மாதம் மாதம் கொடுக்குற ரேஷன் ஸ்கீமை வந்து தமிழ்நாட்டில் முத முத இவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். பொருளாதார ரீதியாக பார்த்தோம்னா அப்புறம் வந்து சிப்கார்ட் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சிப்கார்ட் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் வந்து கலைஞர் பீரியடில் தான் வருது.
ஸோ அதே மாதிரி ஐடி ஃபீல்டு இங்கே டைட்டில் பார்க்குன்னு இருக்கு இல்லையா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்துறை அப்படின்னு சொல்லி எஜுகேஷன்லலாம் உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடியே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷன்லேயே கொண்டு வந்துடுறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறத வந்து இந்தியாவிலே மொதல் மொதல் உள்ளே கொண்டு வந்து படிப்பில் கொண்டு வந்துடுறாங்க. அதே டைமில் பேரலெலாம் வந்து டைட்டில் பார்க்லாம் கட்டுறாங்க. ஸோ வந்து இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்துச்சு. ஸோ இதுவும் வந்து கலைஞர் பீரியடில் தான் கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் இங்கே வந்து வேறு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சாதி ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஊரும் சேரியும் தனித்தனியாக தான் இருக்குது. ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தெருவு இருக்குது. நம்ம சும்மா சொல்லலாம் இங்கே வந்து சாதியை ஒழிச்சிருவாங்களா, சாதியை ஒழிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா யாராலையும் சாதியை ஒழிக்க முடியாது. சாதி வந்து ஒரு பொருள் கிடையாது. ஸோ அது வந்து எல்லோரும் மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. ஸோ ஒவ்வொரு சாதாரண மனுஷங்கிட்டையும் அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அவன்கிட்ட சாதிய எண்ணம் இருக்கத்தான் செய்யும். அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வளர்ந்த சூழல் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூகத்தில் சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வரார். அது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம். என்னென்னா எல்லா சமூகத்தைச் சேர்ந்த மக்களையும் வந்து அவன் கொண்டு வந்து தங்க வைக்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி வந்து ஒரு கிராமத்தில் வந்து எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவங்களையும் ஒரு தெருவில் தங்க வச்சிட முடியுமா? எவ்வளவு பிரச்சனையாகும். இப்போ ஒரு தெருவில் ஒரு சாதிக்காரங்க இருக்காங்கன்னா அங்கே இன்னொரு சாதிக்காரங்க போய் ஒரு கடை வைக்கிறதே வந்து எவ்வளோ சிக்கலானதாக இருக்குது. அந்த மாதிரி இருக்க நம்ம சொசைட்டியில் வந்து சமத்துவபுரம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாடலான ஒரு கிராமத்தையே உருவாக்கி காமிச்சிருக்காரு. ஸோ இது வந்து உண்மையாலுமே மாடர்ன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான விஷயம். கடைசியாக நம்ம பார்க்குறது என்னென்னா இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் யார் யார் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ட்விட்டரில் அப்படியே கொஞ்சம் நோட்டம் விட்டு பார்த்தோம். அதில் வந்து இந்த ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து பாஜக, ஆர்எஸ்எஸ் இந்த வலதுசாரிகள்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏடிஎம்கே வேலை பண்ண முடியாது. ஏன்னா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களே வந்து ஒரு ஊழல் குற்றவாளி தான். ஸோ அவங்க உயிரோடு இருந்தால் நேரம் வந்து ஜெயிலில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஏடிஎம்கே வந்து இதை பண்ணலை. அப்போ வேறு யார் யார் பண்ணாங்கன்னா இந்த நாம் தமிழரை சேர்ந்த இளைஞர்கள் வந்து இதில் வந்து முக்கியமான ஆட்களாக இருந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு இதில் ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு வந்து எந்த அரசியலும் தெரியாது. ஸோ இந்த 4 வருடங்களில் தான் நான் தீவிரமாக வாசிக்க ஆரம்பித்தேன். ஸோ நிறைய தேடி வாசிக்கும் போது வந்து நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் வந்து ஒரு 22-23 வயசு பசங்கள்லாம் வந்து ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ கடைசியாக திமுக எப்போ ஆட்சியில் இருந்துச்சுன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 7th-8th படிச்சிருப்பாங்க. மிஞ்சி போனால் ஒரு 8th-9th படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அப்போ இருந்த கவர்மெண்ட்டை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும், இல்லை வந்து ஒரு அரசு எப்படி இயங்குதுன்னு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா? எதுவும் தெரியாது. ஸோ அவங்களோட தலைவர்கள் சொல்கிறத அப்படியே வந்து வாந்தி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஒருத்தரை பற்றிய ஒரு விமர்சனமாக இருந்தாலும் சரி, அப்ரிசியேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொந்தமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நிறையா வாசிப்பு முக்கியம். இப்போ ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் மேலே வைக்கிறோம்னா அதை கன்ஸ்ட்ரக்டிவாக வைக்கணும். இதெல்லாம் நீ தப்பு பண்ணியிருக்க, அதனால நான் உன்னை இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு போய் கேள்வி கேட்குறவங்கள்ட்ட வந்து நீ தெலுங்க, நீ கன்னட, நீ வந்து முஸ்லீமு, நீ கிறிஸ்துவன் இப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இந்த வேலையை வந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ கேள்வி கேட்டாவே உனக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு அடையாளத்தை பூசுறது. இதனால் நாம் சொல்ல வர்றது என்னென்னா, நீ யார் மேலே வேணாலும் குற்றச்சாட்டு வைக்கலாம், என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கலாம், ஆனால் அதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக வைங்க. இதை தான் நீ பண்ண, அதுக்கு இதுதான் ஆதாரம்னு வைங்க. சும்மா போகிற போக்கில் மேம்போக்காக வந்து ஒருத்தரை பாராட்டவும் தேவையில்லை, தூற்றவும் தேவையில்லை. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து கட்சி பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் பொருந்தும். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கருத்துக்கள் வந்து இன்னும் அதிக பேர்கிட்ட சென்றடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.